எல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்களா? தரநிலையெல்லாம் மாறிட்டு இருக்கு, அதனால தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி குடிங்க. சுட வச்ச தண்ணி சாப்பாடு சூடான சாப்பாடு, சரியா? இப்போ இன்றைய தாட் அப்படிங்கிறது முயற்சியை பத்தி சொல்லும், சரியா? முயற்சி அப்படிங்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான், எடுத்துக்காட்டோட நம்ம சொல்லலாம், சரியா? நேற்றுக்கு நம்ம ஒரு நிகழ்வுக்கு போயிருந்தோம். நம்ம ஸ்கூல்ல இருந்து முதன்முறையாக கபடி போட்டிக்கு பங்கு பெறுவதற்காக வேண்டி ரெண்டு டீம் கொண்டு போயிருந்தோம். சப் ஜூனியர்ல இருந்தும் ஜூனியர்ல இருந்தும் ரெண்டு டீம் கொண்டு போயிருந்தோம். அப்போ அதில் ரெண்டு இதுலேயுமே நமக்கு ஜூனியர் டீமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பேர் இருந்தாங்க, 10-12 பேர் இருந்தாங்க. மொத்தம் 12 பேர் வேணும், 12 பேர் இருந்தாங்க. ஆனால் நம்மளோட சப் ஜூனியர் டீமில் மொத்தமே இருந்தது 8 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணோம், 2 பேர் அதில் வரலை. மொத்தம் இருந்ததே 6 பேர் தான் இருந்தாங்க. நமக்கு ஒரு டீமுக்கு 7 பேர் வேணும், மெயின் 7 சொல்கிறது 7 பேர் வேணும். அப்போது நமக்கு நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சரி டீம் வந்து நமக்கு 7 பேர் இருந்ததுனால விளாட முடியாது அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். அப்போது மதியானம் வரைக்கும் ஆயிடுச்சு, டீம் அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணல, டீம் நடக்கவும் இல்லை. பின்னா அதுக்கடுத்து மதியானத்துக்கு மேலே வேற ஒரு பிடி சார் அங்கே இருந்தவர், அப்போ அவர் தான் சொன்னார், சார் கேட்டு பார்க்கலாம், சார் கேட்டு பார்த்து கிடைச்சி வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னா பயன்படுத்தலாம். அது எதுக்கு அப்படின்னா, விஷ்ணு வந்து நல்லா விளாடுவான்னு தெரியும் இல்லையா, அப்போ அவனுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இது கேட்டோம். அப்போ கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க, சரி சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அதுக்கடுத்து அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணாங்க. அப்போ போய் ஃபஸ்ட்டு சரி 8 பேர் இறக்கலாம்னு சொல்லி கபிலாஷ் அப்போ வந்துருந்தேன், கபிலாஷை மாற்றி இறக்கிட்டோம். இறக்கணுன்னே அவங்க சொன்னாங்க, சார் ரெஜிஸ்டர் பண்ணாத நம்ம ஆள் இறக்கணும், சப்போஸ் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னா டீமை ஸ்க்ராட்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க, டீம் ஸ்க்ராட்ச் பண்ணுறதுனா டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க, வாய்ப்பு கிடைக்கிறதும் கிடைக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது பசங்கள்ட்டையும் கேட்டோம். அப்போது நாங்களும் சொன்னோம், சரி பரவாயில்ல சார் நாங்கள் 6 பேர் வச்சு விளாண்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. 6 பேர்னா இருக்க ஆப்போசிட் டீமுக்கு இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம டீமில் இருக்க அதில் 4 பேருக்கு விளாட தெரியாது, 2 பேருக்கு விளாட தெரிஞ்சவங்க. 6 பேரில் 4 பேருக்கு விளாட தெரியாது, 2 பேர் தான் விளாட தெரிஞ்சவங்க. சரி அப்படின்னு சொல்லி விளாட வச்சாச்சு. விளாட வச்சப்போ ரூல்ஸ் எல்லாம் மாறுது. என்னென்னா, சாதாரண டீமில் இருக்கும்போது 6 பேர் 7 பேர் இருக்கும்போது போனஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க, ஆனால் இவங்க 6 பேர் தான் இருக்கிறதுனால 5 பேர் வரைக்கும் வரும்போது போனஸ் பாயிண்ட் கிடைக்கும். அப்போ 2 பேர் இவங்க 2 பேர் அவுட் ஆனாலுமே அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்டு கிடச்சிட்டு இருந்துச்சு. அப்படி இருந்த சூழ்நிலையில் முதல் நம்மளுக்கு கிடைச்ச அந்த முதல் வாய்ப்புகளை நல்லா பயன்படுத்தினாங்க. பயன்படுத்தி என்ன பண்ணாங்க, முதல் அணி ரெண்டுலேயுமே வெட்டி பெற்றாங்க. சப் ஜூனியர் பாய்ஸும் ஜூனியர் பாய்ஸும் குவார்ட்டர் ஃபைனல்னு சொல்லுவாங்க, அந்த குவார்ட்டர் ஃபைனல்னா நம்ம என்ன பண்ணோம், வெற்றி பெற்றாங்க. அதுக்கு அடுத்து நடந்த வாய்ப்புங்கிறது எதில் இருந்துச்சு, அரையிறுதி போட்டியில் பங்கு பெற்றாங்க. அரையிறுதி போட்டியிலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நமக்கு அதில் அரையிறுதி போட்டியில் நல்லா விளாண்டாங்க, விளாண்டு 3 பேருக்கு செலெக்ஷன் கிடைச்சி, அதுதான் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கான வாய்ப்புங்கிறது, நம்ம இப்போது விஷ்ணுவோட காரியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சப்போஸ் நான் அந்த சார் மாரும் சொல்லலை, நாங்களும் கேட்கல அப்படின்னா நேற்று அவனுக்கான அந்த வாய்ப்புங்கிறது கிடைச்சிருக்காது. யாரோ ஒருத்தர் நமக்கு சொன்ன ஒரு சின்ன ஒரு வழி தான் அவனுக்கு நம்ம வட்டார அளவில் இருக்கக்கூடிய கபடி டீமுக்கு செலெக்ஷன் கிடைக்கிறது அப்படிங்கிறது. அப்போ எல்லாருக்குமே அந்த வாய்ப்புங்கிறது ஒரு முறை எங்கேயாவது யாராவது ஒருத்தர் மூலமாக ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கான வெற்றிங்கிறது மேலே மேலே கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளோட அனுபவத்தில் நேற்று நடந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சிந்தனையாக சொல்கிறேன். அப்போ எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றிகள் எப்போவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.